புண்ணியக்ராமே விராஜபூதஸ்ய துஷ்டநிக்ரக திஷ்ட பரிபாலினி அகண்ட கண்டத்தஜ சிம்மவாகினி மகிஷாசுரமர்த்தினி லலிதா திரிபுரசுந்தரி தும் துக்க பரமேஸ்வரி அம்பிகாய நமஹ ஆலயஸ்ய அனிஷ்டீஜமான சோபகிருத நாம சம்பத்சர ஶ்ரவணமாஷ சுக்ரவாசர சம்யுக்தாயாம் வரலக்ஷ்மி விரத விசேஷ பூஜாம் மனசா பக்தியாஹ வேதோட்கர மந்திர புஷ்பாஞ்சலி கதம் ீர்மாயுர்மாயுர்மங்கலீபவ தீர்மாயுர்மங்கலீபவ
தீர்க்கமாயுஹு தீர்க்க சுமங்கலி பவ. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். அக்னிமேலே புரோஹிதம் யக்ஞஸ்தரேவ மிருத்விஜம் ஹோதாஹாரம் ரக்னதாதாமம் சாங்கிரகண்யே இமாம் ஜனதாகும் சங்கிரண்ணாணீதி த்வாதச ரத்னே ரசனா பவதி த்வாதச மாசா சம்வத்சரஹ சம்வத்சராமேவ வருந்தே மௌஞ்சீ பவதி ஊர்த்தை முஞ்சாஹ ஊர்த்தமேவ வருந்தே சித்ரா நக்ஷத்ரம் பவதி சித்ரம் வா ஏதத் கர்ம யதஸ்வமேவ சமர்த்யை. அதிஹி ஓம். அனவரத கற்பூர வசந்த கோலாகலாதே ஸ்ரீ ஸ்ரீ துக்கா பரமேஸ்வம்பிகாய லோகக்ஷேமார்த்த சித்யர்த்தம் ஸ்வஸ்தி வாஜக பிரியே ஸ்வஸ்தி வாஜகம் ஆஶ்ரவஜ. அன்பான அடியார்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் வரலட்சுமி விரதம். ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான செல்வங்கள் மிக முக்கியம். கல்வி செல்வம், பொருட்செல்வம், வீரம். அந்த வகையிலே இந்த செல்வங்களை எல்லாம் நாங்கள் சேர்த்து கொண்டாலும் அதை காப்பாற்றி தருவது தெய்வம். அந்த தெய்வத்தை நாங்கள் எட்டு வடிவமாக லட்சுமியை வழிபாடு செய்கின்றோம். தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, நித்தியலட்சுமி, சத்தியலட்சுமி, சம்பர், சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி, மகாலட்சுமி. ஆகவே இந்த எட்டு லட்சுமிகளும் எங்களுக்கு அருளுகின்ற பொழுது எல்லா விதமான செல்வங்களும் எங்களிடம் நிரந்தரமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த அஷ்டலட்சுமிகளை வழிபாடு செய்கின்ற நிகழ்வு நாங்கள் எல்லா விடத்திலும் செய்கின்றோம். அதாவது நீங்கள் ஒரு திருமணத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தீப பூஜை செய்கின்ற பொழுது எட்டு லட்சுமியும் அங்கே தீபத்தில் வந்து அமரம் பண்ணும் குரு பூஜை செய்து கொள்வார், தீப பூஜை என்று சொல்வார். எந்த ஒரு காரியத்திலே நாங்கள் அதை எடுத்துக்கொண்டாலும் தீப பூஜை என்று ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது அங்கே எட்டு லட்சுமிகளையும் பூஜை பண்ணி அதற்குரிய ஆவாகனங்கள், அதற்குரிய நைவேத்தியங்கள், மந்திரங்கள், புஷ்பாஞ்சலிகளை செய்கின்ற பொழுது அந்த லட்சுமி தீபத்திலே வந்து அமர்ந்து எங்களுக்கு அருளை கொடுக்கின்றார். ஒரு வீடு குடிபூரல் செய்கின்ற பொழுது சரி அல்லது எப்படி இருந்தாலுமே ஒரு தீப பூஜை என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த தீப பூஜையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் எட்டு லட்சுமிகளையும் வந்து அமரச் செய்து அதற்குரிய உபச்சாரங்களை செய்து அதன் திருவருளை நாங்கள் பெறுகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய பூர்வபட்ச அட்டமி நவமியோடு கூடிய சுப தினத்திலே இந்த வரலட்சுமி விரத பூஜை பன்னெடுங்காலமாக எங்களுடைய முன்னோர்கள் வகுத்து தந்து அதை பின்பற்றி வருகின்றோம். அந்த வகையிலே நமது ஆலயத்திலும் இந்த பூஜை சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது. இந்த வருடம் அம்பிகை கும்பாவசரத்தை எதிர்நோக்கும் முகமாக தன்னுடைய சொந்த இடத்திலே வந்து அமர்ந்து கோவிலை அமைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த பூஜை வந்திருக்கிறது. இந்த பூஜையினுடைய வழிபாடுகளை நாங்கள் சிறப்பாக எங்களால் முடிந்தளவு செய்து இங்கே உங்களுக்குரிய பிரசாதங்கள், காப்பு போன்றவற்றை தர இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இங்கே வந்து இந்த காப்பை பெறுவது போல தொடர்ந்தும் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியிலும் உங்களுடைய பங்களிப்புகளை கொடுத்து நீங்கள் ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை சிறப்பாக செய்வதோடு இன்றைய தினம் இந்த அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய அம்பிகை இங்கே உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் தருவதற்காக வீற்றிருக்கின்றால் அந்த வகையில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் மனதிலே வேண்டி அம்பிகையை வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேறும்.